ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூடான சுவையான கடலை மாவு எப்படி செய்யறதுன்றது பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். ஒரு கப் கடலை மாவு, அதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை, பொடிச்சு பொட்டுக்கடலை, அதாவது பொடிய மாவு மாதிரி மிக்சில் அரைச்சிட்டு 2 ஸ்பூன், இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன், இந்த ஒரு கப் மாவு, மிளகாய்த்தூள் இந்த சின்ன ஸ்பூன்ல 2, காரம் கூடாது. அடுத்து வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுல வந்து ஓமம் போட்டு, நான் ஓமம் போட்டுருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து எள்ளு பிடிச்சா எள்ளு போட்டுக்கலாம், சீரகம் பிடிச்சா சீரகம் போட்டுக்கலாம், அவங்களுக்கு ஆப்ஷன் தான். நான் இப்போ வாமம் போடுறேன். வாமம் வந்து ஜீரண சக்தி நல்லது, அதனால நான் போடுறேன். வாங்க, இங்க பாருங்க, அந்த ஒரு கப் மாவு இதுல போடுறேன், கடலை மாவு. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே அரைச்சி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு கப் கடலை மாவு போட்டாச்சு, பொட்டுக்கடல அரைச்சது 2 ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் போடுங்க, நல்ல பெரிய ஸ்பூன் மாதிரி. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தெல்லாம் பிசைஞ்சிட்டு பிறகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஓமம், ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இந்த மாவுக்கு அவ்வளவு போதும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன்ல 2 போட்டுக்கலாம், காரத்துக்காக. இந்த மாவுக்கு 2 டீஸ்பூன் போதும் காரத்துக்கு. நம்ம எல்லாம் போட்டாச்சு, முதல்ல சும்மா கையில முதல்ல கலக்கலாம். கலக்கிட்டு அப்புறமா தண்ணி ஆட்டணும். முதல்ல இப்படி கலக்கலாம், ஃபர்ஸ்ட் கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசையணும். கொஞ்சமா எண்ணெய் போட்டு ஃபைனலா இதுல பிசைஞ்சாச்சு. பாருங்க, இந்த பதத்துக்கு நம்ம முறுக்கு குழாயில போடும்போது கை கொட்டாம இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எண்ணெய் போடணும். பாத்தீங்களா, இந்த பதம் இருக்கணும், அப்பதான் பிழியும் போது நல்லா வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப ஓம பொடி பிழிவு போறோம். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இங்க பாருங்க, இந்த அச்சு போடணும், இந்த அச்சு, இந்த அச்சு போட்டு நம்ம இப்போ ஓம பொடி பிடிக்கலாம். இந்த மிச்சர்லாம் போடுவாங்க இல்லையா, அது போடலாம், சைடா வாங்க. பாருங்க, இந்த அச்சுல போட்டாச்சு இப்ப மாவை, இப்ப ஓம பொடி பிடிக்கலாம். இங்க பாருங்க, இப்படி அழுத்தினா இப்படி வரணும், அது அந்த திட்டத்துக்கு பேசணும். மாவு பாருங்க, இந்த மிச்சர் எல்லாம் பண்ணுவாங்களா, அதுதான் இது. இந்த மாதிரி ஒரு தட்டுல எண்ணெய் தடவிட்டு இதுல புழிச்சிட்டு அப்புறமா வாணலியில் போடுங்க. ஏன்னா டைரக்டா புழியதுதான் இது. ஒரு சிலருக்கு பழக்கம் இல்லாம செய்தீங்கன்னா எண்ணெய் கிட்ட கையில படும். அதுக்காக ஒரு தட்டுல இப்படி லேசா எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சுங்க. கொஞ்சம் மாவு கெட்டியா இருக்கும், அதனால பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாம் பொடி முறுக்கு கரெக்டா வந்துச்சு, நல்லா டேஸ்டாவும் இருக்கு, முறுமுறுன்னு. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்களும் நீங்க எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. இது பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.